உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த போட்டோஸ்லாம் யார் ஷேர் பண்ணிருக்கீங்களோ உங்க இதுல எடுத்துக்கிட்டீங்களா? உங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன். பிக் பாஸ் சீசன் 4 உடைய கிராண்ட் ஃபினாலே வந்து நேற்று ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. இதில் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிக் பாஸ் சீசன் 4 உடைய டைட்டில் வின்னராக ஆரி தான் வின் பண்ணியிருந்தார். செகண்ட் பிளேஸில் வந்து பாலாவும், அதை தொடர்ந்து ரியோ, சோம், அதுக்கப்புறமா ரம்யா பாண்டியன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த இடங்களை வந்து பிடிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் ஆரியை வந்து எவிக்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப எமோஷ்னலாக எல்லா புகழும் வாக்களிச்ச உங்களுக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். அது தொடர்ந்து தற்போது ரொம்பவே எமோஷ்னலான ஒரு வீடியோ வந்து தற்போது வைரலாக பரப்பிட்டுருக்கு. அந்த போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்களா? இந்த வீடியோ தான் அது. இதை தொடர்ந்து ஆரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பாலா கூட அடிக்கடி சண்டைப்பட்டிருந்தாலும் கடைசியில் ரெண்டு பேருமே ரொம்பவே இணைப்பிரியாத நண்பர்களாக மாறிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாலா வந்து ஆரிக்கு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுவும் ரொம்பவே எமோஷ்னலாக அமைஞ்சிருந்தது. அது தொடர்ந்து ஆரி வெளியே வந்ததுக்கப்புறமா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்துருக்காரு. அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரப்பிட்டு வருது. அதை தொடர்ந்து நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்து அவர் ஒரு கிஸ்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸும் தற்போது வைரலாக பரப்பிட்டு வருது. இதே மாதிரி ஆரிக்கு வந்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.